நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@IndiaGlitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. அமீர், இது கொஞ்சம் பாரு, கண்டிப்பாக உனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க தான் உன்னோட க்ரஷ் அப்படின்னு பாவனிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஷ்ரஃப் இப்போ அமீரை டேக் பண்ணி ஒரு ஃபன்னியான ஸ்டோரி ஷேர் பண்ண விஷயம் தான் சோஷியல் மீடியா பக்கத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அமீர் அண்ட் பாவனியோடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங்கான செந்தாமரை அப்படிங்கிற பாடல் இப்போ பல பேர் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே இந்த பாடலை இப்போ காலேஜ் யூனா வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் அமீர் அண்ட் பாவனியோட லவ் கெமிஸ்ட்ரி இந்த பாடலில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடலுமே இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 2ல இருக்குங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்ல. இதனால சோஷியல் மீடியா பக்கம் போனாலே இந்த பாடலை வச்சு மீம்ஸா இருக்கட்டும், சில பல வீடியோஸா இருக்கட்டும், மீம் கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அப்படிதான் இந்தியன் விமன் கிரிக்கெட்டரான ஸ்மிருதி மந்தனாவுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு சில வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு செந்தாமரை அப்படிங்கிற பாடல் பேக்ரவுண்ட் மியூசிக்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் சோ இந்த வீடியோவை அஷ்ரஃப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி, அமீர் உனக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பெருமையாவும் சந்தோஷமாவும் தன்னோட பயோல மென்ஷன் பண்ணிருக்காங்க. காயங்கள் மறந்திடு அன்பே, ஒரு பார்வை நின்று நீ பார்த்தால் சிறு பூவாக நான் மலர்வேனே. ஒரு வார்த்தை நின்று நீ சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே. லாஸ்ட் ஒன் ரிக்வெஸ்ட், ஸோ இந்த சாங் நீங்களும் சேர்ந்து என் கூட பாடணும். அப்பா, ஸோ ஸோ ஈஸியான சாங். ஸோ பவனி அக்காவை பார்த்துட்டு நீங்க பண்ணாலும் ஓகே. ஆ ஓகே. என்ன அந்த பாட்டா? இந்த பாட்டு சார். இல்லை, பவனி அக்காவை பார்த்து பாடணும்னு சொன்னாங்கல்ல, நான் அந்த பாட்டு. உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, எந்த காயமான போதும் என் மேனை தாங்கிக் கொள்ள உந்தன் மேனே. தாங்காது செந்தேனே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போல வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே, நான் தான் தெரியுமா? சிவகாமியே சிவல நீயும் பாதியே, அது உனக்கு புரியுமா? அபிராமி லாலியே லாலி லாலியே, சிவகாமி லாலியே லாலி லாலியே. ஓ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கடிதமே. நிறைய நீங்க பாடி இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, என்னோட போட்டோஸ் எல்லாம் வச்சு.
நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம், எனக்கு நீங்கள் தான் தெரியாது ஆக்சுவலி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், என்னையும் பாட வச்சிட்டீங்க, நான் ரொம்ப ரொம்ப பேட் சிங்கர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் டான்ஸ் ஆடணும் கண்டிப்பாக, கண்டிப்பாக கண்டிப்பாக டான்ஸ் ஆடி ஆகணும் சார். உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சு நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன சார்? ஆமாம், இப்போ என்ன சொன்னால் பயப்படலாம். வாட் இஸ் திஸ் ஃபன்னி கைஸ்? முன்தினம் பார்த்தேன் நீ சாங். ஓகே ஓகேங்களா, ரெடி? துலா தட்டில் உன்னை வைத்து நிக செய்யும் பொன்னை வைத்த துலாதாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை தொடர் வேணடி, புகழ் போல படாமல் பட்டு நகர் வேணடி, வினான் ஒரு கனாவின் ஒரு வேடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, செல்லடை கண்ணாக நெஞ்சு முன் புண்ணானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போவேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ வண்ணிலா ஏக்கத்தில் நான் பெய்வதா, இப்பொழுதே என்னோடு வந்தாலென்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலென்ன, இப்பொழுதே என்னோடு வந்தாலென்ன, வெண்ணிலா ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலென்ன. உள்ளத்தை மட்டும் ஆடிட்டு போக மாஸ்டர், கமான் மாஸ்டர் வா முடியும். உள்ளத்தை போலயா? எனக்கு ரெடி கேட்டிருக்கலாம். நான் புள்ளட்ட வரல, நான் வரல. தெரியுது, நான் பின்னாடி வரேன். I don't know this. இது எங்க எனக்கு வரும்? இதெல்லாம் கஷ்டம், எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். அன்பே பில்லை சோ ஆன் ஏய் ஏய்